ஏய் ரமேஷ், மெயில் செக் பண்ணியா? பார்க்கலையா? ஏ, நம்ம கம்பெனி இன்னையிலேருந்து லீவுன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கானுங்க. ஆ, அந்த 21 டேஸ் லாக்டவுனுக்கு தான். ஈவினிங் 6 தான் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. நமக்கு இன்னைக்கு காலையிலேருந்தே லீவு தான். என்ஜாய் என்ஜாய். மேனேஜர் ஃபோன் பண்ணலையா? எனக்கும் கூப்பிடல அவரு. சரி சரி சரி, நல்ல வேலை. எல்லாம் எனக்கு ஃப்ரெண்டாக கிடைச்சங்காட்டி ஏதோ நான் அனுபவிக்கிறேன். ஆ, அதே தான். ஏதோ கோவா மீட்டிங்னு வீட்டில் போய் சொல்லிட்டு 2 மாதத்துக்கு முன்னாடி அப்படியே தாய்லாந்து போய் செம்ம என்ஜாய். இல்லை, மசாஜ் தான், சரக்கு தான். ஹலோ மச்சி, எப்படி இருக்கா? ஆமாடா, பிரச்சனா? தன்னால் மொபைல் ஸ்விட்ச் ஆஃப், வாட்ஸ்அப் எதுவும் வரல. ஆமாம், மாட்டிக்கிட்டேன். ஆமாடா, கொரோனான்றதுனால நம்ம தாய்லாந்து போயிட்டு வந்தோம்ல. ஆமாம், கவர்மெண்டில் வீட்டுக்கு வெளியே வந்து போஸ்ட் ஓட்டிட்டு போயிட்டாங்க. ஆமாம்மா, கண்காணிப்பில் இருக்காரு, இவரை வெளியே விட வேணாம் அப்படின்னு சொல்லி டெய்லி போலீஸ் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. வீட்டுலையா ஒய்ஃபுக்கெல்லாம் தெரிஞ்சு பயங்கர பிரச்சனையாயிடுச்சு. பெரிய பிரச்சனை. இப்போ கூட அவருக்கு தெரியாமல் பாத்ரூம் போகணும் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். ஒரு வழியாக சமாளிச்சிட்டேன். எப்படியா பேசிகிட்டே இருந்தான் ஃப்ரெண்டு, நல்லா செம சண்டை. அப்புறம் த்ரோட் ஒரு மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்லி 2 தடவை விரும்பினேன். பயந்துட்டார். ஆ, பயந்து தண்ணி கொடுத்து இப்போல்லாம் அவள் பாஸ்தோட தான் பேசிகிட்டு இருந்தா. நீ இப்படி பண்ணாதீங்கன்னு சத்தியம்.